கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலும் கூட பிரைஸ் மியூசிக் டிவியின் மூலம் ஒரு சில ப்ரேயர் ஹெட்லைன்ஸ்களை நாம் பார்க்க உள்ளோம். முதலாவதாக நாம் பார்க்க போகும் ப்ரேயர் ஹெட்லைன்ஸ், உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் இன்று 11வது நாளாக நீடிக்கிறது. பேரழிவு ஏற்படும், தாக்குதலை உடனடியாக நிறுத்தவும் சமாதானம் ஏற்படவும் ஜெபியுங்கள். அடுத்த ப்ரேயர் ஹெட்லைன்ஸ், உக்ரைன் சுமி நகரில் சிக்கி தவிக்கும் 100 கணக்கான இந்திய மாணவர்கள் உடனடியாக தங்களை மீட்க கோரி வீடியோ பதிவை வெளியிட்டு உள்ளனர். இந்திய மாணவர்களை பத்திரமாக மீட்கவும் அரசு உதவிகளை மேற்கொள்ளவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ப்ரேயர் ஹெட்லைன்ஸ், கர்நாடகாவில் கல்குவாரியில் பாறைகளை வெடி வைத்து தகர்க்கப்பட்டதில் விபத்தில் தொழிலாளர்கள் 6 பேர் பலி. இவ்விதமான விபத்துக்கள் ஏற்படாதபடிக்கு மிகுந்த கவனமுடன் செயல்பட ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ப்ரேயர் ஹெட்லைன்ஸ், பல்லடம் அருகே 300 குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு. நீர்நிலை அருகே உள்ள குடியிருப்புகளை அகற்ற நோட்டீஸ். வீடுகளில் கருப்பு கொடியேந்தி எதிர்ப்பு போராட்டம். அவர்களுக்கு தேவையான வசதிகளும் அங்கு சமாதானமும் நிலவ தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ப்ரேயர் ஹெட்லைன்ஸ், தஞ்சை மாவட்டத்தில் நெல் அறுவடை தீவிரம், கொள்முதல் அளவை அதிகப்படுத்த விவசாயிகள் கோரிக்கை. மழை பெய்ததால் நெல் மணிகள் வீணாகிவிடும் என அச்சம். விவசாயிகள் அச்சமின்றி வாழ அரசாங்கம் உதவிகளை மேற்கொள்ள தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ப்ரேயர் ஹெட்லைன்ஸ், கோயம்புத்தூரில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரம் நின்றிருந்த லாரியின் பின்புறத்தில் மோதி கோர விபத்தில் 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். வாகனத்தை ஓட்டுபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்தோடும் ஓட்டவும் உயிரிழப்புகளை தவிர்க்கவும் ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ப்ரேயர் ஹெட்லைன்ஸ், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மின்கசிவு காரணமாக குடிசை வீடு தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளானது. தீ விபத்தில் வீட்டில் இருந்த பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. இந்த விபத்துகள் ஏற்படாதபடி ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ப்ரேயர் ஹெட்லைன்ஸ், சென்னை அடுத்த ஆவடியில் பள்ளி மாணவர்கள் சிலர் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம். பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்கள் இவ்வகையான பயணங்களை தவிர்க்க ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ப்ரேயர் ஹெட்லைன்ஸ், திருவண்ணாமலை மாவட்டம் அரிசி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளை மிரட்டி லஞ்சம் வசூல் வேட்டை செய்யும் அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. இவ்விதமான லஞ்சம் ஊழல் சம்பவங்கள் நடைபெறாதபடி தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ப்ரேயர் ஹெட்லைன்ஸ், தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு என எச்சரிக்கை. மழையினால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் சேதங்களும் ஏற்படாதபடிக்கு ஜெபித்து கொள்ளுங்கள்.